ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவிஸ் லாக்ல வந்து சீஸ் எப்படி செய்ய போதெல்லாம் பார்க்க போகிறோம். சீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் பால் வந்து பார்த்தீங்கன்னா பேனில் போட்டு சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. பால் சூடாக ட்ரை பண்ணலாம். பால் வந்து ஓவராக சூடாக தேவையில்ல, கை பொருளுக்கும் சூடாகலாம் போதும். நம்ம இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி கிட்னி விட்டுருங்க என்னங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கை பொருளும் சூடுந்தால் போதும், இந்த அளவுக்கு சூடு போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலுமிச்சை பழம் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்துக்கோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கினேன் அதோட சாறு, அதோட விதெல்லாம் வந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம சேர்த்தலாம், சேர்த்த வச்சு பாலோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பால் திரியுது பாருங்கள், திரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா திரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். ஆனால் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டோவை. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம் இதை. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காட்டன் துணி போட்டு வடிகட்டிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி, அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் எதுக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க, அதில் இருக்க தண்ணி எல்லாம் எல்லாம் கீழே இறங்கிடும். எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த பாலில் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சிக்கோங்க பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்லா பிழிகிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. இப்போ நான் புழிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மிக்சியில் போட்டேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் ஆச்சு, ஒரு ஓரத்தில் வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அகர் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ராகவும் கிடைக்குது, அதுக்கப்புறம் நார்மலாகவும் கிடைக்குது, பவுட்ராகவும் கிடைக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவுடராக தான் வாங்கியிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பால் வடிகட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்தாச்சு இந்த பால் வடிகட்டில் தண்ணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகராவை பவுடர் சேர்த்தலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்த மாதிரி அதை சேர்த்தலாம். சேர்த்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கறி நறுக்கு நல்லா கலந்துன்னே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா ஒரு ஸ்மூத்தாக நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே சேர்த்துருங்க. சரிதாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சரிதாச்சு. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. எவ்வளோ கொள்ள முடியுமோ நல்லா கரைச்சிடுங்க அந்த தண்ணியோட. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சத்தூள் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். அது பார்த்தீங்கன்னா உப்பு, சீஸ்லேயே மெயினாக உப்பு தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா பால் திரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் தான் இருக்குது, அதுவும் சால்ட் மாதிரி தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து எதுக்கு சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட்டாகவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ளேட்டில் சேர்த்துடலாம். அந்த பேன்லேருந்து எவ்வளோ க்ளீனாக வந்துச்சு பாருங்கள். சேர்த்தாச்சு. கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா வெளியே வச்சாலே போதும், ஃப்ரிட்ஜில் இருக்குன்னு அவசியம் இல்லை. இது ஒரு 1/2 கழிச்சு நம்ம பார்க்கலாம். ஸ்லைஸ் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு தான் கட் பண்ணியாச்சு. எவ்வளோ தின்னாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ் நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்லைஸ் வந்திருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு.
இது அப்படியே நம்ம பிரெட்ல வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் உடச்சு காமிக்கிற பாருங்க, இவ்வளவு ரஃபா இருக்கு பாருங்க, இவ்வளவு ரஃபா இருக்கு பாருங்க. நம்ம சூப்பரான சீஸ் ஸ்லைஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம நபீஸ் ப்ளாக் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.